ஹாய், இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன்னா என்ன, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் என்ன மாதிரி இருக்கும், எத்தனை நாளுக்கு இந்த ப்ளீடிங் இருந்துச்சு இல்லைனா ஸ்பாட்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா என்னென்னு பார்ப்போம். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா, இப்போது ஃபெலோப்பியன் டியூப்பில் பெண்களோட கருமுட்டையும் ஆணோட ஸ்பேமும் சேர்ந்து மீட் ஆகி அது ஒரு கருவாக உருவாகி அந்த ஃபெலோப்பியன் டியூப் மூலமாக ட்ராவல் பண்ணி பெண்களோட யூட்ரஸில், அதாவது கர்ப்பப்பைக்குள்ள வாலில் வந்து ஒரு எண்ட்ரோமெட்டியம் லைன் வந்து ஒரு பெட் மாதிரி இல்லைனா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஃபார்ம் ஆன பிளேஸில் இந்த கரு போய் தங்கி, அதாவது ஒட்டி அங்கேருந்து தான் வளர ஸ்டார்ட் பண்ணும். இதை தான் நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன்னு சொல்கிறோம். இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்போ, அதாவது அந்த கரு போய் அந்த வாலில் ஒட்டுறப்போ இருக்கக்கூடிய சின்ன அசைவுனால் நமக்கு வந்து என்ன ஆகும்னா, சின்னதாக ஸ்பாட்டிங் இருக்கும். அதாவது ஒரு ட்ராப் இல்லைனா ரெண்டு ட்ராப் இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் பிளட் வந்து வெளியே வரும். இதைத்தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்கிறோம், இல்லைனா ஸ்பாட்டிங்னு சொல்கிறோம். இது எப்படி அப்படின்னா, இப்போது நம்ம ஸ்கின்னே இருக்குது, அதில் போய் நம்ம கை வச்சு அழுத்துறப்போ ஒரு சின்ன அசைவு இருக்கும்ல, அது மூலமாக வர்றது தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, மேக்ஸிமம் ஒன் டே இருக்கலாம். அந்த ஒன் டேலேயும் ஃபுல்லாக நமக்கு வந்து ப்ளீட் ஆகாது, அதாவது பீரியட்க்கு ஆகுற மாதிரி நமக்கு ப்ளீடிங் இருக்காது. அதுக்கு பதிலாக டூ ட்ராப்ஸ் இல்லைனா ஒன் ட்ராப்ஸ் இல்லைனா கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ தான் இந்த ப்ளீடிங் இருக்கும் இல்லைனா இந்த ஸ்பாட்டிங் இருக்கும். இது வந்து ரொம்ப வலிக்குமா இல்லை என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஓவலேஷனுக்கு இருக்கக்கூடிய மாதிரி வயிறு வலி இருக்கும். அதாவது பீரியடுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப ஹெவி பெயின் இல்லாமல் ஓவலேஷன் டைமில் வர மாதிரி அடி வயிறு மட்டும் சின்னதாக சுருக்கு சுருக்குன்னு பிடிச்ச மாதிரி வலிக்கும், இல்லைனா இடுப்பு சைடில் நமக்கு சின்னதாக ஒரு வலி இருக்கும். ரொம்ப மைல்டான வலியாக தான் இருக்கும், தாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்து உங்களுக்கு ஸ்பாட்டிங்கும் இருக்குது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம் தான். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நமக்கு எந்த டேயில் வரும் அப்படின்னு கேட்டோன்னா, ஓவலேஷன் முடிஞ்சு 8-12 நாளுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இல்லைனா ப்ளீடிங் இருக்கும். இப்போ உங்களுக்கு லேட்டாக, அதாவது இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்குலாம் ஓவலேஷன் லேட்டாக நடக்கும். அப்படி ஓவலேஷன் லேட்டாக நடந்துச்சுன்னா இம்ப்ளான்டேஷனும் அதுக்கப்புறம் லேட்டாக தான் நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா மாதமும் 10 உங்களுக்கு பீரியட் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்பாட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 2 முன்னாடியோ இல்லை 3 முன்னாடியோ இருக்கலாம், இல்லை பீரியட் அன்னைக்கு, அதாவது பீரியட் உங்களுக்கு வரக்கூடிய அந்த 10th அன்னைக்கு கூட இருக்கலாம். ஏன்னா இம்ப்ளான்டேஷன் எவ்வளோ லேட்டாக நடக்குதோ அதுக்கு ஏதாப்பில் தான் அந்த ப்ளீடிங் இல்லைனா ஸ்பாட்டிங் வந்து நமக்கு வரும். ஸோ இதை பார்த்து நம்ம வந்து பயந்துட வேண்டாம், ஐயோ நமக்கு பீரியட் தான் வந்துருச்சோ அப்படின்னு. ஏன்னா இது வந்து பீரியட்க்கு வர மாதிரி ஃப்ளோ இருக்காது. அதே மாதிரி சிலவங்களுக்கு பீரியட்க்கு வரப்போ இந்த பிளட் வந்து கட்டி கட்டியாக கூட வரலாம், ஆனால் ஸ்பாட்டிங் கட்டி கட்டியாக இருக்காது. அதுக்கு பதிலாக நமக்கு வந்து இப்போ ஏதாவது காயம் பட்டால் நம்மளோட பிளட் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வெளியே இருக்குமோ அது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இந்த ஸ்பாட்டிங் இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. அப்படி ஸ்ட்ரெஸ் ஆனாலே நமக்கு அது வந்து பீரியடாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு உங்களோட பீரியட் வந்த டைமில் தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்திருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 10 வெயிட் பண்ணி ஒரு 40th நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரியான ப்ளீடிங் இருந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்குள்ள சிம்டம்ஸும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக கிட்டில் வாங்கி செக் பண்ணலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து போட சொல்லி நம்மளோட கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.